ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு 7 ரெஸ்டாரண்ட்டோட கிரில் கம்பாரிசன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக ஒரு 7 பிரியாணி கம்பாரிசன் பண்ணியிருக்கிறோம், அப்புறம் 6 ஷவர்மா கம்பாரிசன் பண்ணிக்கிறோம். அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கலனா, இந்த வீடியோட முடிவில் 2 கார்டு ஓப்பன் ஆகும், அந்த கார்டை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துடலாம். சரி, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணி நான் எல்லாத்தையும் வச்சிடறேன். ஸோ அந்த 7 ஷாப் என்னென்னு சொல்கிறது நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் அரௌண்ட் வெள்ளூரில் இருக்கிற ஒரு ரேண்டமாக செலக்ட் பண்ண ஹோட்டலில் போயிட்டு கிரில் சிக்கன் வந்து வாங்கின்னு வந்துட்டோம். ஸோ இது ஒவ்வொன்றும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா வேலூர் டெலிகசி, இது வந்து ரங்காலியா மண்டபம் பக்கத்தில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஸ்பைசி, இது வந்து காந்தி நகர் டான் பாஸ்கோ பக்கத்தில் இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா கிராப் அண்ட் கோ சத்துவாச்சாரியில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஃபேமஸ், இதுவும் சத்துவாச்சாரியில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ராயல் ஃபாஸ்ட் ஃபுட், இது வந்து கோட்டைக்கு எதிரில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஷில்ஸ் வீனஸ் தேட்டர் ஆப்போசிட்டில் இருக்குது. பார்த்திங்கன்னா ஹோட்டல் ருசி, ஆரணி ஐ ஹாஸ்பிட்டல் ரோட்டில் இந்த ஹோட்டல் ருசி இருக்குது. ஸோ இதுதான் அந்த 7 ரெஸ்டாரண்ட்டோட கிரில் சிக்கன். நம்ம இது ஒவ்வொன்றும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். எல்லாமே ஸ்பைஸியாக இருக்குது, பார்க்கும்போது தெரியுது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் இது டேஸ்ட் பண்ண போகிறேன்னா வேலூர் டெலிகசி, இது தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். மயோனைஸில் தொட்டுக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆயிருக்கு வேலூர் டெலிகசியில். ஸ்பைசினஸ் வந்து மீடியமாக இருக்குது. மற்றபடி அதை யூஸ் பண்ணிக்கிற பேட்டர் எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது. சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ வேலூர் டெலிகசி நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஸ்பைசி. ஸோ மெட்ராஸ் ஸ்பைசி இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, மெட்ராஸ் ஸ்பைசி கூட நல்லா குக்காக இருக்குது. சிக்கன் வந்து சாஃப்டாக தான் இருக்குது. மசாலா வந்து ஓரளவுக்கு மீடியமாக உள்ள இறங்கிருக்கு. ஸ்பைசினஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் பேருக்கு ஏற்றமே ஸ்பைசினஸ் ரொம்ப எதிர்பார்த்தேன், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது, சாப்பிடும்போது கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது. கிராப் அண்ட் கோ சத்தாச்சாரியில் இருக்குது. கிராப் அண்ட் கோ நல்லா அந்த பெப்பர் ஃபீல் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பைட்லேயே வந்து கிளியராக தெரிஞ்சிச்சு. அந்த பெப்பரோட டாமினேஷன் ஹை லெவலில் இருக்குங்க இந்த கிராப் அண்ட் கோவில். நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா குக்காக இருக்குது. ஸோ அல்டிமேட் இந்த கிராப் அண்ட் கோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. ஆனியன் ஒரு ஐட்டம் சாப்பிட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஃபேமஸ், இதுவும் சத்தாச்சாரில் தான் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் பண்ணுறேன், அந்த சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் குறைவாகவே இருக்குது இந்த ஹோட்டல் ஃபேமஸில். பட் அவங்களோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்துக்குறாங்க, நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ நான் சாப்பிட்டதுலேயே இதுக்கு வந்து கொஞ்சம் ரஃப்பாக ஃபீல் பண்ணுறேன், அந்த ஜூசினஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. மற்றபடி நல்லா குக்காக இருக்குது. ராயல் ஃபாஸ்ட் ஃபுட் வேலூர் ஃபோர்ட்டுக்கு நியர்பையில் இருக்குது. டேஸ்ட் நல்லாயிருக்கு, பட் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது, அந்த ஜூசினஸ் கம்மியாக இருக்குது. மசாலா வந்து உள்ளே நல்லா இறங்கியிருக்கு, அந்த சில்லி எல்லாமே வந்து நல்லா உள்ளே வரைக்கும் நல்லா இறங்கியிருக்கு. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன், அப்புறம் டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாமல் போயிடும். ஓகே, 5 டேஸ்ட் பண்ணிட்டேன். எதுலையுமே வந்து ரொம்ப ஹை ஸ்பைசினஸ் ஃபீல் பண்ணல, ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷில்ஸ். ஸ்பைசினஸ் நல்லாவே இருக்குது, கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்குது. அதாவது கம்ப்ளீட்டாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேரியேஷன், அந்த ஃபஸ்ட்டு பைட்லேயே வந்து சேமாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் நமக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. நல்லாயிருக்கு, ஷில்ஸ் கூட நல்லாயிருக்கு. அப்புறம் ஃபைனலாக ருசி, ஹோட்டல் ருசி, இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குங்க, அந்த ஸ்பைசினஸாக இருக்கட்டும், நல்லா சில்லி டாமினேஷன் வந்து நல்லா உள்ள வரைக்கும் இறங்கியிருக்கு.
சிக்கன் பீஸ் கூட நல்லா குக் ஆகிருக்கு, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, ரஃப்பாக இல்லை. பட் இது ஒரு பல்க் பீஸ்னால கொஞ்சம் ரொம்ப உள்ள வரைக்கும் மசாலா இறங்கலை. ஏழு டேஸ்ட் பண்ணுற பிறகு எனக்கு அந்த ஸ்பைசினஸ் ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறேன். ஏழுத்துலேயே ஒரு கிளியர் டேஸ்ட், தண்ணி டேஸ்ட், ஸ்பைசினஸ் ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறேன். யாரும் தயவு செஞ்சு கண்டு வச்சிடாதீங்க, இது ஃபுல்லாக நானே சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் சாப்பிட்டு மற்றும் குத்துருவேன், நானே ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன். ஓகே முடிச்சுட்டு வரேன் இருங்க. அந்த ஏழு கிரில் சிக்கனும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், அதை ஏழுமே நான் சாப்பிட்ல, டேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு நேரில் போயிட்டு அந்த ஏழு சிக்கன் வாங்கி வந்து இங்கே டேஸ்ட் பண்ணது உங்களுக்கு நல்லா இருக்குது. ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததான் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஏழு கிரில் சிக்கன் ரெஸ்டாரண்ட்டோட லொக்கேஷன் லிங்க் வந்து நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதுக்கு முன்னாடி இந்த ஏழு ரெஸ்டாரண்ட்டில் யாராவது சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே டேஸ்ட் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, அவங்களோட குவாலிட்டி எதுவுமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராப் அண்ட் கோ சத்துவாச்சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஷில்ஸ், ருசி, ராயல் ஃபாஸ்ட் ஃபுட் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றபடி அதுக்கப்புறம் இருந்தால் தான் எல்லாமே பிடிச்சிருந்தது. லைக் மெட்ராஸ் ஸ்பைசி, வேலூர் டெலிகசி, ஹோட்டல் ஃபேமஸ், இது எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, கொஞ்சம் மீடியமாக. பட் எல்லாமே நல்லா குக்காக இருந்தது, இதில் குறைன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, சூப்பராக இருந்தது. ரொம்ப ஒரு எஃபர்ட் போட்டு இந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணுறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டில் தென் ஸ்டே டியூன்ட், பாய்.